ஐதரசன் நிறமாலையில் அரிட்டப்பட்ட இலத்திரன்கள் மீண்டும் திரும்பும் போது சக்தியை காலலாக்குகின்றது ஐதரசன் நிறமாலையில் அரிட்டப்பட்ட இலத்திரன்கள் மீண்டும் திரும்பும் போது சக்தியை காலலாக்கப்படுகின்றது சக்தியை காலலாக்குகின்றது முதலாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு திரும்பும் போது பெறப்படுகின்ற தொடரானது லைமன் தொடர் என அழைக்கப்படும். எங்க இருந்தாலும் வரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்ல. நான் முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு வரும். லைமன் தொடர் என அழைக்கப்படுகின்றது. லைமன் தொடர் என அழைக்கப்படுகின்றது. இங்கு பெறப்படுகின்ற கோடுகள் இங்கு பெறப்படுகின்ற கோடுகள் மிகவும் கூடிய சக்தி தாண்டலுக்குரியது. அதை நீங்கள் வருமானத்தில் பார்த்தா விளங்கிக் கொள்ளலாம். மிகவும் கூடிய சக்தி தாண்டலுக்குரியது. இவற்றின் அலை நீளம் நானூறு நானோமீட்டரிலும் இவற்றின் அலை நீளம் 400 நானோமீட்டரிலும் குறைவானது. இங்க லைமன் தொடர்ல பரப்புற எந்த ஒரு கோட்டின் அலை நீளமும் இதை விட குறைவாக இருக்கும். 400 நானோமீட்டரிலும் குறைவானது. இதனால் இக்கோடுகளை கண்ணால் அவதானிக்க முடியாது. கண்ணால் அவதானிக்க முடியாது. இந்த தாண்டலுக்குரிய அலையே எங்களால் பார்க்க முடியாது.
அவதானிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட் சாலை கொள்கை லைமன் தொடரானது, லைமன் தொடரானது, லைமன் தொடரானது சக்தி கூடிய யூவி பிரதேசத்தில், யூவி பிரதேசத்தில் பெறப்படுகின்றது, யூவி பிரதேசத்தில் பெறப்படுகின்றது சக்தி கூடிய யூவி பிரதேசத்தில் பெறப்படுகின்றது. சரிதானே? அடுத்த பந்தி அழுகி கொள்ளுங்க. அடுத்த பந்தி அழைக்க கொள்ளுங்கள். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு திரும்பும் போது, இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு திரும்பும் போது, இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு திரும்பும் போது பெறப்படுகின்ற தொடரானது, பாமர் தொடர் என அழைக்கப்படும், இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு கவனித்துக் கொள்ளுங்கள், இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு திரும்பும் போது பெறப்படுகின்ற தொடரானது பாமர் தொடர் எனப்படும், பாமர் தொடர் எனப்படும், பாமர் தொடர் எனப்படும். பாமர் தொடரில், பாமர் தொடரில் பாமர் தொடரில் பாமர் தொடரில் முதல் நான்கு, முதல் நான்கு அல்பா பீட்டா கேமா டெல்டா முதல் நான்கு தாண்டல்களுக்கு உரிய, தாண்டல்களுக்கு உரிய முதல் நான்கு தாண்டல்களுக்குரிய முதல் நான்கு தாண்டல்களுக்குரிய
முதல் நான்கு தாண்டல்களுக்குரிய சக்தி கணியத்துடன் சக்தி கணியத்துடன் தொடர்புடைய அலை நீளமானது அலை நீளமானது பார்வை புல வீச்சினுள் பார்வை புல வீச்சினுள் அமைவதால் பார்வை புல வீச்சினுள் அமைவதால் அதில் தோன்றும் அதில் தோன்றும் கோடுகளை அதில் தோன்றும் கோடுகளை பார்க்க முடியும் அதுல எத்தனை கோட்டை பார்க்கலாம் முதல் நான்கு கோட்டை தான் பார்க்கலாம் அங்காலம் வந்து அலை நீளம் வந்து வெளியில போயிடும் அதில் தோன்றும் கோடுகளை பார்க்க முடியும் அதில் தோன்றும் கோடுகளை பார்க்க முடியும் எச் அல்பா தெரியும் எச் பீட்டா தெரியும் எச் கேமா தெரியும் எச் டெல்டா தெரியும் இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க எச் அல்பா 656 நானோமீட்டர் சிவப்பு நிறம் எச் பீட்டா 486 நானோமீட்டர் நீல பச்சை எச் கேமா 434 நானோமீட்டர் நீலம் சோ நீல ஊதாண்டும் சில ஆங்கில புத்தகங்கள் இருக்கு நீங்க நீலம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க H delta 410 nanometer ooda idla eludhi irukra vishayatha unga whatsapp group ku potirukran neenga adha paathirukku eludhi kollunga அதுல ஒரு பார்த்து எழுதி கொள்ளுங்க இதுல எச் அல்பா எச் பீட்டா எச் கேமா கூட இந்த பேஜ போட்டோ எடுத்து கூட வைபர் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுக்க நீங்க அதுல பார்த்து எழுதி கொள்ளலாம் விளக்கம் இல்லையா எச் அல்பா எச் பீட்டா எச் கேமா எச் டெல்டா இதுக்கு நாலு நிறங்கள் அவதானிக்கப்படுது சரி இப்ப இதுல புறப்படுகின்ற கோடுகளை நாங்கள் காலல் நிறமாலை கோடு முதல் தீர்னாங்கள் தானே அணு இந்த கால நிறமாக அது மாதிரி கீறி பார்ப்போம் சரியா ஓகே இப்ப இதுல புறப்பட்ட ஒவ்வொரு கோட்டையும் நாங்கள் உருத்துலக்கி திருசிய மாணி கூடாக செலுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் இதுல நாலு கோடு வருது இந்த நாலு கோட்டை நாங்க பார்க்கலாம்னு சொல்லி இருக்கோம் அப்ப இதை நாங்கள் ஒரு காலர் கோட்டு நிறமாலையாக காட்டினாலும் இப்படி இருக்கும் சரியா
ஏற்கனவே காலர் கோட் நிறமாலை கீறி இருக்கீங்கல்ல ஓ இது எச் ஆல்பா இதுல கீறுவோம் எச் ஆல்பா அப்ப இந்த கோடங்களும் தெரியும் எச் ஆல்பா इधर बड़ा इधर के शक्ति कूड़ा H बीटा इधर बड़ा इधर के शक्ति कूड़ा शक्ति कूड़ों बोध कोड़गल नेरिंगी चल्ले बंद पार्टी रखेंगे आप H अल्फा आप H बीटा आप मुड़े लान इधर बड़ी ये बड़ा H बीटा आप कुम H गैमा आप कुम आना इधर बड़ी पुराई वाकई रखेंगे निगा कमान जी कोलों சக்தி அதிகரிக்கும் போது கோடுகள் நெருங்கி செல்லும் அதாவது அதிர்வன் அதிகரிக்கிற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும் சரியா அதிர்வன் அதிகரிக்கிற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும் அப்ப எச் ஆல்பாவோட எச் பீட்டாவுக்கு அதிர்வன் கூட இதை விட கேமா கூட அப்ப டெல்டா என்ன செய்யும் இன்னும் நெருங்கி செல்லும் ஒரு ஐதரசன் காலல் நிறமாலையினுடைய பாமர் தொடரின்ற காலல் நிறமாலை கோடு இப்படி தான் இருக்கு இது பாமர் தொடருக்குரிய இந்த தொடர் பாமர் தொடர் இது உங்களுக்கு தெரியும் சிவப்பு சக்தி குறைஞ்சது இது மிகவும் சக்தி கூடுறது இதுல நாங்கள் பார்க்கிற நாலு தொடர்ல அப்ப இது வயலட் சோ இது ப்ளூ இது ப்ளூ கிரீன் நீல பச்சை அப்படி சொல்லி இதுல உங்களுக்கு நாலு நிறங்களும் கண்ணுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு இது பார்வை புல வீச்சுக்குரியது இது பார்வை புல வீச்சுக்குரியது இதுல எல்லா கோடுகளும் பார்வை புல வீச்சுக்குள்ள இருக்காது இதேபோல மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்பினால் அதை நாங்கள் பாஷன் தொடர் என்று சொல்லுவோம் இதே மாதிரிதான் அதுக்கு சிவப்பை விட சக்தி குறைவு அப்ப எழுநூறை விட அலைநீளம் கூடினாலும் எங்களோட கண்ணால என்ன செய்யாது பார்க்க முடியாது அப்ப இது ஐயார் பிரதேசத்துக்குரியாரு இது மட்டும் இல்லை இது கங்கால புறப்படுகிற எல்லா கோடுகளும் ஐயார் பிரதேசத்துக்குரியதாக காணப்படும் உங்களுக்கு பாமர் தொடர்ல புறப்படும் இந்த கோடுகள் என்று கேட்டால் நீங்கள் முதல்ல விஜயோர ஜாபப்படுத்தணும் விஜயோர் சரியா விஜயோர் ஞாபகப்படுத்தணும் இதுல மிகவும் சக்தி குறைஞ்சது சிவப்பு மிகவும் சக்தி கூடினது ஊதா அவன் முதலாவது கோடு சிவப்பா இருக்கும் நாலாவது கோடு ஊதாவா இருக்கும் இப்ப இடையில ரெண்டு கோடு தான் குழப்பம் ஓடர் மாத்தி எழுதக்கூடாது உங்களுக்கு பாடமே வரையலன்னு ஞாபகமே இல்லை எம்சிக்குல நாலு விட தரப்பட்டிருக்கு அப்ப நீங்கள் கவனிக்கணும் சக்தி குறைஞ்சது சிவப்பு சக்தி கூடினது ஊதா இதுக்கு இடையில இது முதலாவது சிவப்பு தந்தா அடுத்தது செம்ம மஞ்சள் தந்தா எந்து செம்மஞ்சள் எழுதக்கூடாது அதே குழம்பாதானே சக்தி கூடுறது சரி அப்ப பாத்தீங்கன்னா உங்களை விளங்கும் இப்ப இது பச்சை வந்து நீலம் பெறுது இந்த நீலத்துக்கும் பச்சைக்கும் இடையில அந்த நீல பச்சை என்ற ஒரு விஷயத்தை பத்தி கதைக்கிறாங்க நெருக்கமா இருக்கு அலைநீளம் பாருங்க சிவப்பு நீல பச்சை நீலம் ஊதாண்டு நாலு நிறம் நான் தந்திருக்கேன் அப்ப ஒரு ஆள் சிவப்பு நீலம் பச்சை என்று எழுதுறது பொருத்தப்பாடு அடிமட்ட முட்டாள்கள் எழுதுற மாதிரி இருக்குமே நீலம் வந்து பேந்தரட்டு பச்சை வரும் நீலத்தை விட பச்சை சக்தி குறைஞ்சது அப்ப முதல்ல பச்சை வந்து நீலம் வரும் அப்ப நாலு நிறம் என்று கேட்டா நீங்க அப்படி யோசிக்காது சிவப்பு ஓ மஞ்சள் ஓ அங்காளி உண்டு அங்காளி உண்டு அப்படிதான் வரியில வரும் மேலே ஒன்று எழுதி கீழே ஒன்று எழுதி சரி அதே மாதிரி நீங்க பாஷன் தொடரையும் எழுதி கொள்ளுங்க பாஷன் தொடர் வந்து சக்தி குறைஞ்சது ஆரை விட பாமர் தொடரை விட சக்தி குறைஞ்சது சக்தி குறையும் போது அலைநீளம் கூடும் அப்ப சிவப்பின் அலைநீளமே நாங்கள் சொல்லியிருக்கோம் 556 சொல்லி அப்ப இது 700 தாண்டி போறதால இதுவும் எங்களால பார்க்க முடியாது அப்ப அதை நாங்கள் ஐயார் பிரதேசத்துக்குரியதாக குறிப்பிட்டு கொள்ளலாம்
சரி அடுத்து நீங்க எழுதி கொள்ளுங்க முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்பின கோடுகள் லைமன் தொடருக்குரியதா இருக்கும் இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்பின கோடுகள் பாமர் தொடருக்குரியதா இருக்கும் மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்பின கோடுகள் பாசன் தொடர் எழுதி கொள்ளுங்க அதையும் நாங்க எழுதிடுவோம் மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்பும் போது 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 பரப்படுகின்ற தொடர் பாசன் தொடரா பாசன் தொடரா மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்பும் போது பரப்படுகின்ற தொடர் பாசன் தொடரா இத்தொடரில் பரப்படுகின்ற இத்தொடரில் பரப்படுகின்ற இத்தொடரில் பரப்படுகின்ற சக்தி இத்தொடரில் பரப்படுகின்ற சக்தி லைமன் தொடரில் சாரி பாமர் தொடரில் பரப்படுகின்ற சக்தியிலும் பாமர் தொடரில் பரப்படுகின்ற சக்தியிலும் குறைவாக இருப்பதால் குறைவாக இருப்பதால் குறைவாக இருப்பதால் பாமர் தொடரில் பரப்படுகின்ற சக்தியிலும் குறைவாக இருப்பதால் சக்தி கணியத்திற்குரிய அலைநீளம் சக்தி கணியத்திற்குரிய அலை நீளம் சக்தி கணியத்திற்குரிய அலை நீளம் சக்தி கணியத்திற்குரிய அலைநீளம் 750 நானோமீட்டரில் 750 நானோமீட்டரில் 750 நானோமீட்டரில் அதிகரிக்கும் 750 நானோமீட்டரிலும் அதிகரிக்கும் எழுநூற்றி ஐம்பது நானோமீட்டரிலும் அதிகரிக்கும் இதனால் இதனால் இத்தொடரையும் கண்ணால் அவதானிக்க முடியாது கண்ணால் அவதானிக்க முடியாது எங்கட கண் 750 நானோமீட்டருக்கும் 400 நானோமீட்டருக்கும் இடப்பட்ட அலைநீளங்களுடைய தான் உணர் அப்ப லைமன் தொடர்ல 400 விட குறைவான அலைநீளம் உடைய கதிர்கள் தான் புறப்படும் பாசன் தொடர்ல 750 விட கூடுதலான அலைநீளம் உடைய கதிர்கள் புறப்படும் இதை கண்ணால் பார்க்க முடியாது இன்னொரு வாய்ப்பு தேவைப்படுது இனி நான் திருப்பி இந்த தாண்டர்களை பற்றி காய்க்க மாட்டேன் இந்த மூன்று தொடர்களையும் ஒரே இடத்துல நாங்கள் கீறினால் அந்த மூன்று தொடர்களுக்கு மேலான ஒப்பீடுகளை ஒருக்கா பார்க்க வேண்டியிருக்கு ஆகவே நீங்கள் இப்ப கீறின அவ்வளவு படத்திலேயும் அந்த சக்தி வித்தியாசங்கள் ஒருக்கா வடிவா பாருங்க ஒவ்வொரு தொடர்களையும் புறப்பட்ட இந்த சக்தி வித்தியாசங்கள் மற்ற தொடரோடு எப்படி ஒப்பிட்டு போகுதுன்னு சொல்லி ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க
पड़े ना अड़ती नोट्स एलिया।